విశ్రాంతి పొందుదురు, వారి క్రియలు వారి వెంట పోవునని ఆత్మ చెప్పుచున్నాడు. ఆమె மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ஐயா, நாங்களை சூப்பரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. பூமியில் வாழ்ந்து மறித்து இந்த நாளிலே ஆண்டவரே கடலாறிலே நாங்கள் உதைத்திருக்கிறோம். அதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். வசனத்தின்படி ஆண்டவரே கிறிஸ்துவில் மறிக்கிறவர்கள் ஆக்கி வாங்கல் என்று எழுது என்று எழுதியிருக்கிற வாக்கின்படி ஆண்டவரே இந்த சக ஐயா பாக்கிவானாய் மறித்திருக்கிறதுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த பூமியிலே அவர் பட்ட பிரயாசங்கள், ஒருவேளை அனைவரு பிள்ளைகளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, உறவு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அவர் வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் ஆண்டவரே அவர் பிரயாசப்பட்ட காலங்களுக்காக நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். அந்த பிரயாசத்ததெல்லாம் விட்டு இன்றைக்கி ஆண்டவரே உடைய சமூகத்தில் இலைப்பாறி கொண்டு இருக்கிறதுக்காக நாங்களும் நன்றியோடு கூட நாங்கள் அமை சோதரிக்கிறோம்.
தகப்பனே பூமியில் ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். அவருக்கு அடுத்த ஒரு நீண்ட வாய்ஸு நாட்களுக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை அந்த மகனுடைய வாழ்க்கையில் நீ செய்து நிறைவேற்றினதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பலனாக, நல்ல சுகத்தோடு கூட அவர் ஆண்டவரே ரொம்ப படுப்பியாக இல்லாமல் பூமியில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக வாழும்படி செய்து அவரை நல்ல அருமையான விதத்தில் நம்முடைய சித்தத்தின்படி நீ எடுத்துக்கொண்டீர். அதுக்காக நாங்கள் துதிக்கிறோம். யாருக்கும் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காம ஆண்டவரே அவர் அருமையான விதத்தில் அவர் கடந்து போயிருக்கிறத குறிக்கும்போது, ஒரு மனிதனுடைய முடிவு மரணங்கள் ஒரு நல்ல மனிதனுடைய நடத்தை பொறுத்து தான் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவருக்கு ஆண்டவரை ஒரு நல்ல முடிவிலே அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே ஆண்டவரா, தேவனோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கையும் தேவனோடு வாழுகிற வாழ்க்கையும் கர்த்தன் ஏற்படுத்தி தந்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் நம்மை சோதரிக்கிறோம். இந்த கிருபை போக்கு கொடுத்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாருக்காக நாங்கள் துதிக்கிறோம். நீரே சகலவிதத்திலும் ஆறுதல் படுத்துவதான தேவன். ஒருவேளை இன்றைக்கி நாங்கள் இதெல்லாம் கல்லறைக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாலும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறவர்கள் ஆண்டவரே அந்த தெசலோனிக்கையில் வாசிக்கிறது போல ஆண்டவரே அவங்க எழுந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இவர் ஒரு நாளில் எழுந்து போகிறதுக்காக நாங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அது கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறவர்களுக்கு மாத்திரமே, அவருக்காக வாழ்ந்து அவருக்காகவே ஓடினவர்களுக்கு மாத்திரமே நீ வைத்திருக்கிற பெரிதான ஆசீர்வாதம் இந்த கல்லறையிலிருந்து அவருடைய ஆன்மா ஒரு நாளைக்கு எழுந்து போகிறதுக்காக நாங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி கிருபை கோப்பு கொடுக்குறோம். உலகத்தில் கோடி கோடியான மக்கள் பூமியில் வாழ்ந்தாலும் ஆனால் கடவுளுக்குள்ளே மறிக்கிறவர்களை குறித்து நீ பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம்.